சேனல் இந்த வீடியோவில் வந்து சூப்பரான எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கிரிப்டோ கரன்சி வெப்சைட். இது வந்து புதுசாக இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு இந்த எக்ஸ்சேஞ்சு. இந்த எக்ஸ்சேஞ்ச் நேம் வந்து ஃப்ளிட்பே. இந்த எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நான் இப்போ ஏன் வீடியோ போடுறேன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அவங்களுடைய காயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காயினை வந்து நமக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக அலோகேட் பண்ணுறாங்க. இதுக்கு நாம் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். நாம் இந்த ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் போய் சைனப் பண்ணாவே போதும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ளஸ் இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒன்ஸ் முடித்தவுடனே உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆகிடும், லாகின் ஆகிடும், வெரிஃபிகேஷன் மெயில் வரும், வெரிஃபை பண்ணுறக்கு உங்கள் அக்கௌண்ட்டை. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களான்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகும். இங்கே வந்து மூணு மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து மூணு இங்கே கிளிக் பண்ணிங்க, மூணு கோன் மாதிரி இருக்கிற இடத்துல. இங்கே ரிவார்ட்ஸ் போனீங்களான்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே. இப்போ நான் வந்து ரெடீம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பாருங்கள் 295 FLT டோக்கன், அவங்களுடைய ஓன் டோக்கன் 295 டோக்கன்ஸ் ஆட் ஆகிருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சைனப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி தான் வரும். நீங்கள் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களுடைய KYC வெரிஃபை பண்ணணும். நீங்கள் KYC வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். பாருங்கள், சைனப் ப்ளஸ் KYC போனஸ் 295 FLT. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சைன் அப் பண்ணி முடித்தா மட்டும் போதும். நீங்கள் உங்களுடைய KYC வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். KYC வெரிஃபை பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ரிவார்ட்ஸில் போய்ட்டு அந்த சைன் அப்பில் போய் கிளிக் பண்ணலாம், இல்லை அதர்வைஸ் நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. அக்கௌண்ட்டில் போய்ட்டு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு KYC வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அங்கே போய் உங்களுடைய KYC வெரிஃபை பண்ணலாம். இங்கே வந்து ஜஸ்ட் சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும். KYC ஜஸ்ட் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணால் போதும், KYC சிம்பிளாக வெரிஃபை ஆகிடும். என்னென்னு கேட்குறாங்க பாருங்கள், ஒரு பேன் கார்டு கேட்குறாங்க, ஒரு பேன் கார்டு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேட்குறாங்க, நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப், நம்முடைய அட்ரஸ் என்டர் பண்ணோம் அவ்வளோதான். அடுத்து வந்து இங்கே வந்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயிலை லேட்டராகவும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நம்முடைய பேங்க் டீட்டெயிலை என்டர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். என்ன கேட்குறாங்க, அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, அக்கௌண்ட் டைப்பு, மேக்ஸிமம் சேவிங் அக்கௌண்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது, சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுடுங்க. இது பேங்க் அக்கௌண்ட் கூட நம்ம அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KYC நீங்கள் வெரிஃபை பண்ணவே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டோக்கன் வந்து ஆட் ஆகிடும். இந்த டோக்கன் வந்து நீங்கள் ரிவார்டில் தான் போய் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் ரிவார்டில் போய்ட்டு இங்கே ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் கிளிக் பண்ணாமல் இங்கே பாருங்கள், அவைலபிள் ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து 295 டோக்கன்ஸ் ஆட் ஆகும். ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது இங்கே 0 FLT டோக்கன் தான் இருக்கும். இந்த FLT டோக்கன் வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து மெயின் பேலன்ஸ்னு ஆட் ஆகிடும். நான் ஷோ பண்ணுற பாருங்க, இப்போ வேலெட்டில் போய்க்கிறேன். இப்போ நம்ம வேலெட்டை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து இங்கே இருக்குது பாருங்கள், அசட்ஸ் அவைலபிள் பேலன்ஸ் 295 FLT டோக்கன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கூட நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, கிரிப்டோ காயின்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கிரிப்டோ காயின்ஸ் வாங்குறதாலும் வாங்கலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் புது காயின்லாம் கொடுத்துருக்காங்க, பேபி டாய் காயினும் கொடுத்துருக்காங்க, நிறைய குட்டி குட்டி காயின்ஸ் எல்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேஃப் மூணு இதில் இருக்குது இந்த வெப்சைட்டில், எத்திரியும் பாஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் இதில் பை பண்ணி வாங்குறதாலும் வாங்க, இல்லைன்னா நீங்கள் FLT டோக்கனை மட்டும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண தான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து இது காயினுடைய வேல்யூ மேக்ஸிமம் இந்த ஒரு காயின் வந்து $1 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காயின் லான்ச் ஆகும்போது $1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஏர்ட்ராப் கிளைம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் ஷோ ஆனாலும் நீங்கள் விட்ரா பண்ண தான் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், மேக்ஸிமம் விட்ரா பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஏர்ட்ராப் கிளைம் பண்ணணும், விட்ரா பண்ணிவிடுவாங்க. எல்லோருமே விட்ரா பண்ணணும், அது என்ன ஆகணும், அந்த காயின் அந்த டோக்கனோட வேல்யூ அப்படியே டவுன் ஆகிடும். வந்தோடனே எல்லாம் விட்ரா தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு இதிலேயே அமௌண்ட்டு ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அகைன் குறையும் போது நீங்கள் இந்த டோக்கனை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான டோக்கன் கிடைக்கும். இப்போ எனக்கு 295 டோக்கன் இருக்குது, இப்போ $1 நானும் விட்டுடுறேன். இப்போ வந்து இந்த 295 டோக்கன் வந்து அகைன் வந்து ஒரு 10 சென்ட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50 சென்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த 295 வந்து 600 டோக்கன்ஸ் வரைக்கும் நமக்கு அதாவது டபுளாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஏர் ட்ராப்பை நம்ம டபுள் 2 மடங்கு 3 மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ணுறதா ரெஃபரல் போனஸும் இருக்குதுல, நான் ரெஃபரல் ப்ரோக்ராம் போய் ஷோ பண்ணுறேன். நான் இது வரைக்கும் யாரும் ரெஃபர் பண்ணல, ஆனால் எனக்கு காயின் ஆட் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் காயின் ஆட் ஆகணும், நீங்கள் ரெஃபர் பண்ணலனாலும் காயின் ஆட் ஆகும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ரெஃபரல் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஈச் எர்ன் கிரிப்டோ அண்ட் எர்ன் கிரிப்டோ எர்ன் 50% கமிஷன் ஃப்ரம் எவ்ரி டைம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட். அதான் அவங்க ட்ரேட் பண்ணி 50% கமிஷன் எர்ன் பண்ணலாம், ப்ளஸ் வந்து எர்ன் கிரிப்டோ என்ன கிரிப்டோன்னு சொல்லலை, மேக்ஸிமம் இவங்களுடைய காயினை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எர்ன் கிரிப்டோன்னா இவங்களுடைய காயினை நமக்கு கொடுப்பாங்க, ஆனால் எவ்வளோ காயின் நமக்கு ரிசீவ் ஆகும்னு தெரியாது, கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னுடைய லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறது தான் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் ஒர்க் பண்ணி யாராவது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அவங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணி என் பண்ணுறதாலும் என் பண்ணிக்கலாம் இந்த காயினை. ஒன்ஸ் நான் லாக் அவுட் பண்ணி நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஷோ பண்ணிடுறேன், நான் சைன் அவுட் கொடுத்துட்றேன், சைன் அப் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹேவ் ஏ ரெஃபரல் கோடு கேட்டிருக்காங்க. ரெஃபரல் கோடு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட் ஏதாவது இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிங்க, படித்து பார்த்துட்டு சைன் அப் பண்ணிங்க. சைன் அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு வந்து கேவைசி வெரிஃபை பண்ணிங்க, கேவைசி வெரிஃபை பண்ணோடனே நீங்கள் ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹாவ் எ நைஸ் டே.